நேத்து அமேசான் பிரைம்ல வெளியான ஈவிலை அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி, படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பல்லவி அப்படிங்கிற பொண்ணு அமெரிக்கால வேலை பார்த்துட்டு வராங்க. அங்க ஒருத்தரை மீட் பண்றாங்க, ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயத்தை பல்லவிங்கிற பொண்ணு அவங்களோட அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க அம்மா இந்தியால வச்சுட்டு வராங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னலான டைப். அவங்க அந்த பையனோட ஜாதகத்தையும் இந்த பொண்ணோட ஜாதகத்தையும் பாக்குறாங்க. அப்போ அது பல்லவியோட அம்மா சின்ன வயசுல காதலிச்சு குழப்பனவனோட ஜாதகத்தோட மேட்ச் ஆகுது. அவன் தான் மறுபிறவை எடுத்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க ரொம்பவே மூட நம்பிக்கை உள்ள ஆளு, யாருமே நம்ப மாட்டாங்க. கடைசியில என்ன நடந்துச்சு, எது உண்மை அப்படிங்கறதுதான் படத்தோட ஸ்டோரி. படத்தில் சரிதா சௌத்ரி இந்தியாவில் ஹவுஸ் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க ரொம்பவே ட்ரெடிஷ்னலான டைப், ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவங்க. அதே மாதிரி அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ரொம்பவே வியர்டான திங்ஸ்லாம் நிறைய விஷயம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் அவங்களை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பல்லவி அப்படிங்கிற கேரக்டரில் நடித்த சுனிதா அப்படிங்கிறவங்களும் ஒரு அமெரிக்காவில் வச்சுட்டு வர ஒரு மாடல் கல்ச்சரான பொண்ணு, அந்த மாதிரி அவங்கள காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி படத்தில் ஈவிலை அப்படிங்கிற விஷயத்தையும் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல அந்த கண் திருஷ்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதுக்காக சில எக்யூப்மெண்ட், அதுக்காக சில தாயத்து அந்த மாதிரிலாம் கேட்டு இது பண்ணுவாங்கல்ல, அதை தான் நிறைய விஷயத்தை இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது எனக்கு புதுசாகவே இருந்துச்சு. நார்த் இந்தியா சைடு இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் கூகுளில் போய் தேடி பார்த்தேன், அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. நார்த் இந்தியா சைடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. சரி, படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். படத்தோட ஸ்க்ரீன் பிளே உண்மையில் ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த யோசிச்ச விதமாக இருக்கட்டும், நல்லா யோசிச்சிருக்கார் டேரக்டர். அதுக்கப்புறம் படத்தோட மெயினான விஷயம் என்னென்னா, அந்த ஆக்ட்ரஸ் உண்மையிலே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு படத்தில். இதெல்லாம் தான் படத்தில் பாசிட்டிவாகப்பட்ட விஷயம். சரி, படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். படத்தோட நெகட்டிவாக தெரிஞ்சது எனக்கு என்னென்னா, கிளைமேக்ஸ்லாம் தெரிஞ்சிடும், இப்படி தான் நடக்கும், கண்டிப்பாக இப்படி தான் ஆகும் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருந்தால் படம் இன்னும் வேறு லெவலில் போயிருக்கும். அதே மாதிரி லாஜிக் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு படத்தில். அதே மாதிரி படத்தில் இந்தியாவும் காமிப்பாங்க, அமெரிக்காவும் காமிப்பாங்க, அது ஒரு லாங் ஷாட்டில் காமிப்பாங்க, அடிக்கடி இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அது தேவையில்லாத ஷாட்டு, எப்பாச்சும் ஒரு ஷாட் காமிக்கலாம், அப்படியே சிட்டியை காமிக்க முடிச்சு ஒரு ஷாட் காமிக்கலாம். படத்தில் ஒரு 20-30 வாட்டி வந்துருக்கும் நேரம் தெரிஞ்சு அந்த ஷாட்டு. அதே மாதிரி படம் ஆரம்பிக்கும் போது ரொம்பவே பயங்கரமாக ஆரம்பிக்கும். சரி, ஏதோ பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு பயங்கரமாக விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு ஒரு சஸ்பென்ஸாக கொண்டு போவாங்க. ஆனால் அதை வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணலை அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் அந்தளவுக்கு இல்லை, ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருந்துச்சு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மிஸ்டேக்கில் இருக்க மெயினான விஷயமே ஒரு சஸ்பென்ஸாக வைக்கணும் ஆடியன்ஸை. அதே மாதிரி ரொம்பவே குழப்பமடைய வைக்கணும், ஏன்னா எது நடக்குமோ என்ன மாதிரி நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தையும் உண்டாக்கணும். அந்த மாதிரி கொண்டு போனால் தான் படம் கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக்கில் இருக்க நல்லாயிருக்கும். ஆனால் அது ஃபுல்ஃபில்லாக பண்ணல படத்தில். இதெல்லாம் தான் படத்தோட நெகட்டிவாக பட்ட விஷயம். சரி, படம் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆவரேஜ் மூவி தான். அதே மாதிரி டேரக்டர் நிறைய விஷயம் பண்ணியிருக்கலாம், ஒரு ஃபுல்ஃபில்லாக பண்ணியிருந்தால் படம் நல்லா வந்திருக்கும். ஆனால் நிறைய விஷயம் ஆட் பண்ணவே இல்லை. ஆட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக்கில் நல்ல ஒரு மிஸ்டேக்கில் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் அதை பண்ணல, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதை.